கொரோனா வைரஸ் பரவுதலின் வேகமும் அது ஏற்படுத்தி வரும் பாதிப்புகளும் மக்களிடையே பெரும் பீதியை உருவாக்கி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தடுப்பு பணிகளில் மக்களுக்காக உயிரை பணயம் வைத்து முன்னின்று களத்தில் தினமும் நின்று பணியாற்றும் துறை என்றால் அது உள்ளாட்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சித்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அம்மா உணவகங்கள் என சுமார் 380,000 பணியாளர்களை கொண்ட துறையை நிர்வகித்து வருகிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி. கொரோனா தமிழகத்தில் தடம் பதிக்கும் முன்பே தடுப்பு நடவடிக்கைகளை வேகப்படுத்திய அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஒருபுறம் களப்பணிகளை தீவிரப்படுத்தினாலும் மறுபுறம் சமூக ஊடகங்களில் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்கிறார். அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய வலைத்தளங்களில் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் எளிமையாகவும் வலிமையாகவும் கொரோனாவை தடுக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பதிவிட்டு வருகிறார். முதலில் சுத்தமான கரங்களே சுகாதாரத்தின் வரங்கள் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி டிஜிட்டல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதாவது சுத்தமாக இருப்பது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கும் நாம் செய்யும் மிக முக்கிய கடமையாகும். கைகளை சுத்தமாக வைப்போம், பொறுப்புடன் செயல்படுவோம், சுத்தமும் சுற்றமும் நம் கைகளில் என்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஒவ்வொருவரும் வீட்டில் இருந்தே தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி தமது சமூக வலைத்தளங்களில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிட்ட விழிப்புணர்வு வாசகங்களும் படங்களும் மக்களை வெகுவாக கவர்ந்தன. சுத்தமான கரங்களே சுகாதாரத்தின் வரங்கள் என்ற முழக்கத்தை தொடர்ந்து வீட்டிலேயே இருப்போம், உறவுகளை காப்போம் என்ற உன்னதமான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொரோனாவை விரட்டுவோம் என்று பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர் வெளியிட்ட விழிப்புணர்வு யுக்திகளும் வாசகங்களும் அதிகாரிகள் முதல் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைந்தன. ஊரடங்கு காலத்தில் வெளியே சுற்றுபவர்களால் கொரோனா பரவுகிறது, எங்கள் எதிர்காலம் என்ன, கிள்ளுக்கீரையா என்று ஒவ்வொருவரையும் உச்சந்தலையில் கொட்டியது போல் சென்னை பள்ளி மாணவிகள் பேசிய விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு படிப்பினையை ஏற்படுத்தினார் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. அடுத்து கொரோனா வாரியர்ஸ் என்ற பெயரில் உள்ளாட்சி வீரர்களே மக்களை காக்கும் கேடயங்கள் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தினார். மக்கள் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், கிருமி நாசினி தெளிப்பவர்கள், காவல்துறையினர், அம்மா உணவக பணியாளர்கள், குடிநீர் வழங்குபவர்கள், கழிவுநீர் அகற்றுபவர்களே உள்ளாட்சி வீரர்கள் என்ற அந்தஸ்தை கொடுத்தார். தொடர்ந்து முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் வீட்டிற்குள் பெரியவர்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது பற்றியும் அவரது விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ், ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் தொடர்ந்து கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வரும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தமது அன்றாட அரசு நிகழ்வுகளையும் கட்சி தொடர்பான நிகழ்வுகளையும் உடனுக்குடன் பதிவிட்டு வருகிறார். ஊரடங்கு காலகட்டத்தில் தமிழக மக்கள் மனநிலையை அறிய தமது ட்விட்டர் மூலம் சமீபத்தில் சர்வே ஒன்றை நடத்தினார். அதில் தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உள்ளாட்சித்துறையின் பணியாளர்கள் மேற்கொள்ளும் களப்பணிகளுக்கு மக்கள் பெரும் ஆதரவு தெரிவித்தனர். ஊரடங்கு காலத்தில் வெளி மாநிலத்தில் சிக்கிய தமிழர்களுக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே தவித்தவர்களுக்கும் ட்விட்டர் வழியாக அவர் செய்த உதவிகளும் வழிகாட்டுதல்களும் கணக்கில் அடங்காதவை. இந்த நிமிடம் வரை ட்விட்டர் வழியாக அவரிடம் உதவி கேட்டு வருபவர்கள் அதிகம். அவர்களுக்கு முறையான பதிலும் நிறைவான உதவியும் கிடைக்க அமைச்சர் வேலுமணியின் சமூக ஊடக பிரிவு பம்பரமாக சுழல்கிறது.